ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிவ்அவே வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் தான் நான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், கிவ்அவே பார்ட் டூ வந்து நடந்துட்டு இருந்துச்சு. 2 மந்த்ஸ் முன்னாடி வந்து நான் வந்து கிவ்அவே பற்றி அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து நிறைய கொஞ்சம் ரூல்ஸ், பெரிய ரூல்ஸ்லாம் ஒன்றுமே நான் ஃபாலோ பண்ணல. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன ரூல்ஸ் நான் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி இன்னைக்கு வந்து கிவ்அவே டூவோட வின்னர்ஸ் தான் இன்னைக்கு இந்த நியூ இயரில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நான் வந்து அந்த ரூல்ஸ் என்னென்ன ரூல்ஸ் சொன்னேனோ அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணவங்க யாருமே வந்து சொன்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக பார்க்கல. அதுலேருந்து பாதி பேர் மட்டும்தான் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த பாதி பேரை மட்டும்தான் நான் குழுக்கள் எடுத்திருக்கேன். ஏன்னா பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாரையுமே நான் இந்த குழுக்கள்ல போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாமல் சுத்தமாக வீடியோ பார்க்காதவங்க செலக்ட் ஆனாங்கன்னா பார்த்தவங்களை வந்து மிஸ் பண்ண மாதிரி ஆகிடும். அதனால தான் பார்ட்டிசிபேட் பண்ண அந்த அத்தனை பேர்லேருந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி வீடியோ பார்த்தவங்களை ஃபில்டர் பண்ணி இதில் போட்டிருக்கேன். ஸோ அந்த இத்தனை பேர்ல இருந்து தான் நான் வந்து எடுக்க போகிறேன். அப்போ யார் எடுப்பானாலும் பிரச்சனை இருக்காது. சரி, ஓகேவா? தருண் கூப்பிட்டு இருந்தேன், அதனால தான் நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிவ்அவே பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாரையுமே வந்து இந்த குழுக்கள்ல நான் வந்து எழுதி போடலை. அகெயின் சொல்றேன், எங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருடைய நேமும் இதுல நான் எழுதி போடல. ஏன்னா இந்த எழுதி போட்டுட்டு அந்த குழுக்கள்ல இருந்து நான் எடுத்தேன்னா வீடியோ பார்க்காமலே இருந்தவங்க இருப்பாங்க தெரியுமா, சும்மா அன்னைக்கு கமெண்ட் போட்டு போனவங்க, அவங்க செலக்ட் ஆனாங்கன்னா சுத்த வேஸ்ட், பார்த்தவங்களுடைய ஃபுட் போயிடும். அதனால என்ன பண்ணிருக்கேன்னா அந்த ரூல் என்னுடைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி பார்த்தவங்களை மட்டும்தான் இந்த குழுக்கள்ல நான் வந்து எழுதி போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதுல இருந்து நான் எடுக்க போறேன். ஸோ இதில் யார் எடுத்தாலும் எனக்கு ஓகே, ஹாப்பி தான். ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாருமே வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க தான். ஸோ அதுலேருந்து யார் எடுத்தாலும் எனக்கு ஹாப்பி தான், உங்களுக்கும் ஹாப்பியாக தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் வின் ஆகிற அப்படின்னா தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. நான் எந்த விதமான பார்ஷாலிட்டியும் நான் பார்க்கல, பார்ஷாலிட்டி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி குழுக்கள் எழுதி போட்டுருக்கேன். நானாக செலக்ட் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னால் முடியாத காரியம். ஏன்னா வந்து கஷ்டமாக போயிடுது. ஸோ குழுக்கள் வரும்போது என்னோட மிஸ்டேக் இருக்காது. ஸோ யார் வருது அவங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அதனால தான் நான் சொன்னேன், பார்ட்டிசிபேட் பண்ணவங்கள இருந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணவங்கள மட்டும் இதில் எழுதி போட்டிருக்கேன். அவங்கள தான் நான் இதுலேருந்து எடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ பார்ட் ஒன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் எவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போவே வந்து நான் அந்த அளவுக்கு யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினச்சி நான் வந்து அவ்வளோ பேருக்கு நான் கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அப்போ கூட எனக்கு கடைசியில் கஷ்டமாக போச்சு. ஒரு சில பேர் வந்து எனக்கு நெகட்டிவ் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, ஏன் இவ்வளோ பேர் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இது வந்து அப்புறம் பார்ட் த்ரீ பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பார்ட் த்ரீ இப்போதே கிடையாது. இப்போ இந்த பார்ட் ஒன்னே வந்து எனக்கு இந்த யூடியூப்ல வந்து எனக்கு எந்த விதமான இன்கமும் எனக்கு வரல. பர்சனல் பைசா இன்வெஸ்ட் பண்ணி தான் நான் வந்து கிஃப்ட் கொடுத்துருக்கேன். அவ்வளோ பேருக்கு நான் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ பார்ட் டூ வந்து இப்போவும் எனக்கு எந்த இன்கமும் வரல. என்னெல்லாம் முடிஞ்ச 3 பேர் நான் செலக்ட் பண்ணுறேன். பார்ட் த்ரீ இப்போதே கிடையாது. எனக்கு யூடியூப் இன்கம் வரும்போது நான் கண்டிப்பாக வந்து கிவ்அவே 3, 4, 5 வேணா வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் ஸ்டாப் பண்ண போறேன். நிறைய பேர் வந்து கடைசி நிமிஷத்துல பார்ட்டிசிபேட் பண்றாக்கா அப்படி இப்படின்லாம் சொல்றீங்க. இனிமே பண்ண அது என்ன தெரிஞ்சுட்டு கேக்குறீங்களா? இப்ப எல்லாம் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்? முடிய போது அனௌன்ஸ் பண்ண போறேன். இப்போ வந்து சொல்றாங்க. சரி, ஓகே, இப்ப வந்து நம்ம வின்னர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல இருந்து எடுத்து உங்க முன்னாடி எடுத்து உங்களுக்கு நான் யாரு செலக்டா இருக்காங்கன்னு சொல்றோம். ஓகேங்களா? பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த பானு வாசு அவங்க வந்து ஒரு வின்னர். கங்கிராட்ஸ் பானு வாசு. நெக்ஸ்ட் செகண்ட் எடுத்திருக்கேன். செகண்ட் வந்து ஷண்மதி. ஷண்மதி இஸ் ஒரு வின்னர். ஃபர்ஸ்ட் வின்னர் செகண்ட் வின்னர் அப்படிலாம் கிடையாது. சேம் தான் ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் தேர்டுல இருந்ததுமே கிடையாது. கிஃப்ட் கூட நான் 3 பேருக்குமே சேம் ரேட்ல இருக்கிற சேம் மாடல்ஸ், வேறு டிஃப்ரெண்ட் கலர்ஸ், அவ்வளோதான். எதுலையுமே பார்ஷாலிட்டியே நான் பண்ணலை. ஓகேங்களா? செகண்ட் வந்து ஷண்மதி. ஓகே, நீ தேர்ட் எடுக்கலாம். தேர்ட்
தேர்ட் வந்து வீரசபரி. இவங்க மூணு பேர் தான் செலக்ட் ஆயிரு இவங்க மூணு பேர் தான் செலக்ட் ஆயிருக்காங்க. இவங்க மூணு நீங்கள் மூணு பேரும் வந்து இன்ஸ்டாலில் வந்து அந்த அட்ரஸ் சென்ட் பண்ணுங்க. அப்புறம் அட்ரஸ் நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அதில் தான் நான் சென்ட் பண்ண முடியும். லாஸ்ட் டைம் பார்ட் ஒன்ல வந்து நான் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணிட்டேன். அட்ரஸ் நீங்கள் பாட்டுக்கு அட்ரஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க, அது வெரிஃபை அட்ரஸ் ஒழுங்கான அட்ரஸும் இல்லாமல் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கஷ்டப்பட்டு அட்ரஸ் எல்லாம் கேட்டு ஒட்டுருங்க. அவங்களா தப்பாக வந்து அட்ரஸ் அனுப்பியிருந்தாங்க. அது எங்கள் அந்த சாரி மிஸ் அந்த அவங்களுக்கு அனுப்புன சாரி மிஸ் எங்கோ போயிடுச்சு, எனக்கு வேஸ்ட்டாக தான் போச்சு அந்த அமௌண்ட் ஃபுல்லாகவே. ஸோ அப்புறம் கேட்டால் அவங்களும் தப்பாக கொடுத்துருக்காங்க அட்ரஸ். ஸோ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதான் அனுப்ப முடியும். அது மிஸ் ஆச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க மூணு பேர் தான் வின்னா. ஸோ வின் ஆகாதீங்க, தயவுசெஞ்சு என்கிட்ட கோவப்படாதீங்க. நான் வந்து எந்த ஒரு பார்ஷாலிட்டியும் பார்க்கலைங்க. எஃபர்ட் போட்டு பார்த்தவங்கள இந்த இதில் போட்டு செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன், அவ்வளோதான். ஸோ பார்த்து இங்கே முடிய போகுது. எனக்கு கோவப்படுறதுக்கு இல்லை இந்த மாதிரி பண்ணினா ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் எந்த மனசாட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த தப்பும் பண்ணலை, நான் நியாயமாக தான் நடந்திருக்கேன், இப்படி தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என் மேலே கோவப்பட்டு இந்த சேனல்ஸ் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கோங்க, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த மிஸ்டேக்கும் பண்ணல. நான் நியாயமாக யாருக்கும் பார்ஷாலிட்டி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் குழுக்கள்லாம் எடுத்திருக்கேன். ஸோ ஓகே, யாரெல்லாம் வின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா வீரசபரி, பானுவாசு, ஷண்மதி இவங்க மூணு பேர் தான் வின்னர். ஸோ என்ன வின் பண்ண எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகேன் ஆல் டு மை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.